வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளுங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? எப்போதாவது ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு நினைச்சிருக்கீங்களா? அதை பத்திலாம் நினைக்க நமக்கு எங்க டயர் இருக்க போகுது? நமக்கு தான் அடுத்தவங்களை பத்தி பேசவே டயர் இருக்காதே. அடுத்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன் லைஃப் ஃபுல்லா யோசிக்கிற நம்ம ஒரு மணி நேரம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு நினைச்சிருந்தா நம்ம தான் இந்த உலகத்துல பெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல அவ்வளவுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இதுல நம்ம எதுக்கு யாரை பத்தி எல்லாம் யோசிக்கணும்? நமக்கு நம்ம கடமைகள் தான் முக்கியம். இது வரைக்கும் நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம், இனிமே நம்ம எப்படி இருக்க போறோம், இந்த நிமிஷம் என்ன நடக்குது, நம்ம எப்படி இருக்கணும், அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். அவன் அதை வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், வீடு வச்சிருக்கான், நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பயன் இல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம எப்படி லைஃப்ல முன்னேறணும், அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். உலகத்துல பிறந்தா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். இன்னைக்கு பிறந்தோம் நாளைக்கு செத்தம்னு இருக்க கூடாது. லைஃப்ல பிறந்தா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். அடுத்து வேணால முடிகிறது, நம்மளால முடியாதா? லைஃப்ல ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிற வெறி நமக்குள்ள வரணும். நம்ம கனவுகளை நோக்கி நம்ம பாதை இருக்கணும். நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம வெறித்தனமா இருக்கணும். இந்த உலகம் நான் சாதிக்கிறேன்னு சொன்னா நம்பாது, ஆனா நீ சாதிச்சுட்டு வந்து சொன்னா நம்பும். அதான் இந்த உலகம். தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல, தொழுநோய்க்காக மதர் தெரசா ஓடி உழைச்சது 87 வயசுல, நாட்டுக்காக காந்தி போராடினது 77 வயசுல. இவ்வளவு வயசானவங்களே நம்ம நாட்டுக்காக போராடி ஜெயிச்சிருக்கும் போது இந்த சின்ன வயசுல நம்ம நம்ம கனவுகளுக்காக போராடி ஜெயிக்க முடியாதா? இனிப்பா இருந்தால் விழுங்கி விடுவார்கள், கசப்பா இருந்தால் துப்பி விடுவார்கள், உப்பா இருங்கள் அப்போதுதான் சரியா உபயோகப்படுத்துவார்கள். மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்தவன் தானே தமிழன். இலக்கணத்தால் தலை நிமிர்ந்த தமிழை போல இருப்பவரில் தலை நிமிர்ந்து நிற்பவன் தான் தமிழன். மனிதன் ஒரு சிந்தனை சிற்பி, அது உங்களுக்கு தெரியுமா? சித்தித்து செயல்படக்கூடியவன். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மதத்திலும் தனி மனிதன் மாற்றம்தான் நாட்டின் முன்னேற்றத்தை உருவாக்கும். சிந்தனை சிற்பி என்ற தமிழன் சிந்திக்காமல் செயல்பட்டதால் தான் ஊழல் மலிஞ்சு போச்சு, லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, கல்வி வியாபாரம் ஆச்சு. விவசாயம்னா என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல விவசாயி இல்ல. புரியாததை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்ததை பகிர்ந்து கொள்ளுங்கள், அதுதான் நமது தமிழர் பாரம்பரியம். 23 வயசுல பகத்சிங்க்கு ஏற்பட்ட மாற்றம் தான் அவரை இந்திய சரித்திரத்துல இடம்பெற வச்சது. 13 வயசுல முகலாய சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட மாற்றம் தான் அவரை அரியணையில் அமர்த்துச்சு. 16 வயசுல நெப்போலியனுக்கு ஏற்பட்ட மாற்றம் தான் அவரை பீரங்கி படையோட அதிகாரி ஆக்குச்சு. 13 வயசுல வீரசிவாஜிக்கு ஏற்பட்ட மாற்றம் தான் எதிரி நாட்டு கோட்டையை அபகரிக்க வச்சது. அந்த காலத்திலேயே மனிதன் சிந்தித்து செயல்பட்டதால் தான் உலகம் இவ்வளவுக்கு முன்னேறி இருக்கு. இந்த காலத்துல மனிதன் சிந்தித்து செயல்பட்டதால் தான் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசின்னு இப்ப ஏகப்பட்டது வந்திருக்கு. இது எல்லாம்